ஹாய் ஹலோ, வெல்கம் டு கேவி சார் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபில்லிங் தாங்க பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் சொல்லுவாங்க, பானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, எப்படி ஒன்றாலும் சொல்லிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போது வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம வந்து யா ஷேப்பில் வரைஞ்சினோம், யா ஷேப்பில் அப்படியே கண்டினியூவாக நீட்டாக வரைஞ்சிட்டு நல்லா அந்த யா வந்து ரவுண்ட் ஷேப் வரணும். ரவுண்ட் ஷேப் வந்தால் தான் அது வந்து வாட்டர் ஃபில்லிங். நீட் நீட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாட்டர் ஃபில்லிங் இல்லை, நல்லா இருக்காது. பார்க்கவும் நல்லா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வச்சு நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொண்டு வந்தால் மட்டுமே தான் வாட்டர் ஃபில்லிங் நல்லாயிருக்கும். ரவுண்டை மாற்றி நீட்டு ஷேப்பில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி புழு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வளைச்சி நெளிச்சு போடுங்க, அதுக்கு பேர் தான் வாட்டர் ஃபில்லிங். நம்ம வந்து பானி ஒர்க்கும் சொல்லலாம், வாட்டர் ஃபில்லிங் சொல்லலாம், பானி ஒர்க்கும் சொல்லலாம், எப்படி ஒன்றாலும் சொல்லிக்கலாம். நமக்கு எது எது எப்படி எப்படி தெரியுதோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக தையல் வைங்க, தையல் வச்சா தான் அழகாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் நல்லா வளைக்கணும், இதுதான் மெயினுங்க. வாட்டர் ஃபில்லிங்கில் நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தால் மட்டுமே தான் வாட்டர் ஃபில்லிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாட்டர் ஃபில்லிங் இந்த மாதிரி முதல்ல கற்றுக்கிட்டு, பிகினர்ஸ் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங்கை தைச்சு ட்ரெயின் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி தையுங்க, அதுக்கப்புறமா ஒரு டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே தைச்சு பாருங்கள். அதுக்குள்ளவும் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு தையுங்க, தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒரு விஷயம் நமக்கு நல்லா பெஸ்ட்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க நீங்களும். நம்ம வந்து நெக் டிசைன் வந்து போட்டோம்னா கூட அந்த நெக் டிசைன் போட்டுட்டு கொஞ்சம் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த டிசைனே ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் வந்து நமக்கு மெயின், ரொம்ப மெயினான விஷயம். ஸோ வாட்டர் ஃபில்லிங்கை நல்லா கற்றுக்கோங்க. நம்ம தைச்சி பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லா வரும். நம்மளோட எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஒர்க்கை. ஓகே, பாய், தேங்க்யூ.